ஆர்த்தி விலாக் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்றைக்கி உங்கள் எல்லாருக்குமே பயன் தரக்கூடிய ஒரு தகவல் சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவு. நம்ம வீட்டில் துர்சக்தி இருக்குது, நம்மக்கிட்ட நெகட்டிவிட்டி அதிகமாக இருக்குது, கண்ணீர் அதிகமாக இருக்குது, என்னால் வந்து அடுத்த ஒரு ஸ்டெப் எதுவுமே எடுத்து வைக்க முடியல, வாழ்க்கை ரொம்ப டல்லாக போயிட்டுருக்கு, ரொம்ப சோர்வாக போயிட்டுருக்கு, வெற்றியை நோக்கிய பயணமாகவே இது தெரியல, வாழ்க்கை அப்படியே நகர்த்திட்டு போகிற மாதிரியே இருக்குது, இல்லைங்க என்னால் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க முடியலங்க, அடுத்து வந்து ஒரு வியாபாரம் பண்ணலாம், ஒரு தொழில் பண்ணலாம், எந்த ஒரு ஐடியாவுமே வரமாட்டேங்குது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு அற்புதமான இறைவனினுடைய வரப்பிரசாதமான ஒரு விஷயம் நம்மளுடைய சென்னையில் நடக்க போகுது. அதை உங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவு. அதுவும் குறிப்பாக நெகட்டிவிட்டி இருந்தது அப்படின்னா அது வீட்டில் ஒரு சில அறிகுறிகள் மூலமாக நமக்கு தெரியும். துர்சக்திகள் இருக்குது அப்படின்னா வீட்டில் எந்த ஒரு சுப நிகழ்வுமே வந்து நடக்க விடாது, வீட்டில் வந்து ஒரு நல்ல நறுமணமே இருக்காது, எப்போ பார்த்தாலும் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் வீட்டில் நிகழ்ந்துக்கிட்டே இருக்கும், நல்ல உறக்கம் இருக்காது, ஏதாவது ஒரு கனவு வந்து அந்த உறக்கத்தை நமக்கு வந்து கெடுத்துக்கிட்டே இருக்கும். காலையிலேயே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த சோம்பல் அப்படிங்கிறது நம்மக்கிட்ட தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும். எழுந்து வேலை செய்யணும்னே நமக்கு தோணாது, அப்படியே இருந்த இடத்துலையே அப்படியே இருக்கலாம், சோஃபா மேலேயோ சேர் மேலேயோ அப்படியே உட்காந்துக்கிட்டே இருக்கலாம்னு சொல்லிட்டு உட்காந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி நம்மளை ஒரு இடத்துலையே நிறுத்தி வைக்கும். இதே நீங்கள் இந்த வீட்டிலேருந்து எப்படியாவது தப்பிச்சு நீங்கள் வெளியில் போனீங்கன்னா உங்களுடைய ஆற்றல் வேறு மாதிரி இருக்கும், நல்ல ஆற்றலாக இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க, கலகலன்னு இருப்பீங்க. திருப்பி அந்த வீட்டுக்குள்ளே வரும்பொழுது உங்களுக்கு இந்த நிலைகள் எல்லாமே சேர்த்து நம்மளை அமிழ்த்துற மாதிரியான ஒரு சூழல் ஏற்படும். இதுதான் வந்து துர்சக்திகள் இருப்பதற்கான ஒரு சில அறிகுறிகளாக நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தெரியுது, இல்லை எங்கள் வீட்டில் யாருக்கோ கண்ணு பட்டுச்சுங்க, இவ்வளோ நாள் சூப்பராக இருந்தார், இப்போ என்னன்னு எதுவுமே செய்ய மாட்டேங்கிறாரு, நாங்கள் எல்லாம் நல்லா இருக்கோம், அவர் ஒருத்தர் மட்டும் செய்ய மாட்டேங்கிறாரு, இந்த விஷயத்தை மட்டும் இவர் மாற்றிக்கிட்டாருன்னா இவர் லெவலே வேறு மாதிரி, அவர் எப்படி இருந்தார் தெரியுமா அப்படின்ற விஷயங்கள்லாம் வீட்டில் நடக்கும். இது திருஷ்டியின் மூலமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இப்படி உங்கள் வீட்டில் இப்போது நான் சொல்லிகிட்ருக்க இந்த தருணத்தில் நடந்துகிட்ருக்கு அப்படின்னா இவற்றை களைவதற்கான ஒரு அற்புத வழிபாடு முறை நடைபெற போகுது. அது நம்ம சென்னையில் மறைமலை நகரில் இருக்கக்கூடிய தான் தோன்றி ருத்ரஸ்ரீ ஷீரடி சாய்பாபா புவனேஸ்வரி ஆலயத்தில் ஒரு பால்குட பூஜை அப்படின்றது ரொம்ப சிறப்பாக விமரிசையாக நடக்க போகுதுங்க. இதில் நீங்களுமே பங்கெடுத்துக்கோங்க. ஏன்னா புவனேஸ்வரி அம்பாள் அன்னை வந்து கண்டிப்பாக துர்சக்தியை போக்கக்கூடியவங்க, சம்ஹாரம் செய்யக்கூடிய மிகச்சிறந்த ஆற்றல் நிறைந்த ஒரு தாயாக புவனேஸ்வரி அம்மா இருக்காங்க. இந்த புதுக்கோட்டை புவனேஸ்வரி ஆலயத்தை பிரதிஷ்டை செஞ்சவங்க தான் இங்கேயுமே இந்த ஆலயத்தில் அம்பாளுக்கு வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. அதனால் புதுக்கோட்டை புவனேஸ்வரி அம்மனுடைய பீடாதிபதி தான் இங்கே இருக்கக்கூடிய புவனேஸ்வரி தாயையுமே பிரதிஷ்டை செஞ்சுருக்காங்க. ஒரு வருடம் நிறைவாகிறத முன்னிட்டு பால்குடம் எடுத்தல் இந்த நிகழ்வை வந்து நடத்துகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு மிகப்பெரிய மகா யாகமும் வந்து அங்கே நடைபெறுது. இவை எல்லாமே பக்தர்களாகிய நமக்கு இலவசமாக கொடுத்துருக்காங்க. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய துர்சக்திகளை நீக்கணும், நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய கண்ணீரை வந்து போக்கணும், நம்ம ஆற்றல் மிகுந்தவளாக மாறணும்னு நினைக்கக்கூடியவங்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா கீழே தெரிகிற அந்த எண்ணுக்கு நீங்கள் கால் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு புக்கிங் பண்ணிக்கோங்க. இலவச பதிவு தான். நான் வந்து பால்குடம் எடுக்கிறதுக்கு ஆவலாக இருக்கேன், எனக்கு என்னுடைய பெயர் சேர்த்துக்கோங்க அப்படின்னு நீங்கள் ஃபோன் பண்ணி சொன்னீங்கனாலே உங்கள் பெயர் ராசி நட்சத்திரம் இவற்றை வந்து அவங்க வந்து பதிவு செஞ்சு வச்சுப்பாங்க. நீங்கள் வீட்டிலேருந்து போகும்போது பால்குடம் எடுப்பதற்கான அந்த குடமும் எவ்வளோ பால் வேணும்னாலும் அரை லிட்டர்லேருந்து உங்களுக்கு எவ்வளோ பால் கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவ்வளோ பாலையும் எடுத்துகிட்டு போயிடுங்க. அங்கே போனீங்கன்னா பால்குடம் எடுப்பதற்கான வழிமுறைகள் எல்லாமே உங்களுக்கு அவங்களே கைட் பண்ணிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே நடக்கக்கூடிய யாகத்தில் குடும்பத்தோடு அமர்ந்து நீங்கள் சங்கல்பமும் செஞ்சுக்கலாம். ஸோ சங்கல்பமும் இலவசமாக செய்கிறதுக்கான ஒரு வாய்ப்பும் உங்களுக்கு அங்கே இருக்குது. பால் குடம் எடுக்க போகிறீங்க, சங்கல்பம் செஞ்சுக்க போகிறீங்க, இலவச பிரசாதத்தோட மன நிறைவோட புவனேஸ்வரி தாயாரினுடைய அருளோடையும் ஆசியோடையும் நீங்கள் வீட்டுக்கு திரும்பி வர போகிறீங்க. பால் குடம் எடுத்து அந்த பால் அபிஷேகத்தை அன்னையின் மேலே நீங்கள் ஊற்றும் பொழுது அன்னை குளிர்வது போல அவங்க குளிர குளிர நீ தந்த பால்னால் என்னுடைய மனமும் உள்ளமும் குளிர்ந்திருக்கு, உன் வீட்டையும் நான் குளிர செய்வேன்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கக்கூடிய துர்சக்திகளை நீக்கி உங்களுக்கு அனைத்து அருளையும் அவங்க தருவாங்க. அந்த பிரசாதத்தை எடுத்துகிட்டு வந்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை அறையில் வச்சு அம்மா நான் உனக்கான பாலபிஷேகத்தை செஞ்சுட்டேன், என் வீட்டுக்கு என்னோட வாமா அப்படின்னு சொல்லி மனசார வேண்டுங்க. அன்னை புவனேஸ்வரி தாயே உங்கள் இல்லம் தேடி வந்து உங்கள் இல்லத்தை காப்பாற்றி மிக அற்புதமான நேர்மறையான சக்திகளை உங்களுக்கு ஆற்றலை அள்ளி தரக்கூடிய காலம் நெருங்கிருச்சு. அது வருகின்ற April 30 நடைபெற இருக்கு. ஸோ இந்த வாய்ப்பு இங்கே இருக்கக்கூடியவங்க இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாருமே பயன்படுத்திக்கோங்க. மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த எண்ணுக்கு நீங்கள் கால் பண்ணி முதல்ல நீங்கள் ஒரு பதிவு பண்ணி வச்சுக்கோங்க. முன்பதிவு செய்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப அவசியம், இலவச பதிவு தான். அதனால் யாருக்கு இந்த வாய்ப்பு வேணுமோ அவங்களுக்குமே இந்த விவரத்தை தெரியப்படுத்துங்க. பாலபிஷேகத்தில் வாய்ப்பு இருந்ததுன்னா நாமும் சந்திக்கலாம், புவனேஸ்வரி தாயினுடைய அருளை எல்லோரும் சேர்ந்து பெறலாம். நன்றி.